ஆனா ஏன் பிராச்சிய வெளியில எடுக்கிறது ஏன் அவ்வளவு கஷ்டம்னு சொல்லுங்க ஏதாவது லீகல் ப்ரோசீடிங் இருக்கும்ல மிஸ்டர் மெக்ரா நீங்க எமோஷனல் ஆகுறீங்க நான் எமோஷனல் ஆகிறதுக்கு பிராச்சிக்கு பெயில் கிடைக்காததுக்கு என்ன சம்பந்தம் மிஸ்டர் மெக்ரா நீங்க கொஞ்சம் பொறுமையா யோசிச்சீங்களா நான் பொறுமையா யோசிக்கறேன்னு அவசரப்பட்டு யோசிக்கறேன்னு நீங்க கொஞ்சம் மூளை யூஸ் பண்ணி யோசிங்க அப்பதான் பிராச்சிய வெளியில எடுக்க முடியும் பிராச்சிய வெளிய எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் மெக்ரா ஏனா திருட்டு பிராச்சியோட வீட்ல நடந்துருக்கு அதனால பிராச்சியோட அம்மா பேர்லயும் அந்த பழி வரலாம் என்ன ना मिस्टर मेहरा वो मीट पने नो सर अवर कैबिन लड़का रे निंगे अरे ना प्राची योर मदा प्राची इंगे दा वर्क पने चुका ओके मैम एक्सक्यूज मी सोलंग सर का माँ प्रज्ञा आमानी मिस्टर मेहरा सर मीट पनिया इले ये पता मीट पन पोरे इंगे पार प्रज्ञा नी अवरे कुछ कमिया तेट ये ना नी पा अपसेट आर का अधि ये ने क पुरी द ये ने डिस्टर्ब पने कुड़ा दन सोलीर कला नो कॉल्स ऑल राइट सर अवंग यार किटे रंबा कोमा पेसी ट्रकांगा टेंशन आर कांगला यार यार अद सर ना उंगा पैर के केकले वन मिनट सर ना केट सोल रहे मैम ना अवर केटे पेस समय इंगर द वर मुड़िया अदले ये निके ना सोल रहे द अवर केट द आंगन तेरे मो उर दरवा योज चुकम्मा आ अद वंदे नी अवर तिट्टा द माँ अवर तिट ना ये मनस कुरुम्बा कष्टमर को हेलो सर उंगा यार किटे रुम्बा कोमा पेसी ट्रकांगा इन्हें गवनी क्लस एनीवेज यार अरनालो कुंडर वेट पना सोले ना उंगला मुड़िंचा कंडीपा मीट पन्रन सोले ओके सर ना पोला मा सर बिजी आर केने सोला सोनारे उंगला वेट पना सोनारे ये बोन्नोड वार का इंगे प्रचने लेर का ना उवरे कंडीपा मीट पनी है आगरन मैम निंगे उल्ला पोगा कुड़ा दे मैम एक्सक्यूज मी मैम मैम निंगे उल्ला पोकुड़ा दे मैम सोना केलेंगे निंगे उल्ला पोकुड़ा दे मैम मैम उंगला पारेंगे ना सोला सोला केकमा उंगे पाइटे इरकांगे एक्सक्यूज मी निंगे इंदा मारला पाना कुड़ा अवर मोटा अवर इश्यतुक पन्नला मा இன்னைக்கு நான் கேக்குற கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்லி தான் ஆகணும் இல்லனா நான் இங்க இருந்து போக மாட்டேன் அப்புறம் நீ சீன் கிரியேட் பண்ண வேண்டாம் நினைச்சேனா என்ன தடுக்கத மேடம் நான் சொல்ல கேளுங்க மேடம் போகாதீங்க மேடம் ஒன் செகண்ட் ஹலோ நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன் சாரி டு பாதர் யூ சார் பிராச்சியோட அம்மா வந்திருக்காங்க ரொம்ப கோவமா இருக்காங்க நாங்க அவங்களை நிறுத்த எவ்வளவோ ட்ரை பண்ணோம் ஆனா அவங்க கேட்கவே மாட்டேங்கறாங்க அவங்க இப்ப வந்துட்டு இருக்காங்க சார் சிட் 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 புருமியா ஆ இதாவது எடுத்து வரட்டுமா வேண்டாம் வேண்டாம் இது மேல தடவை நோ 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 ப்ளீஸ் கண்டினியூ என்ன நீங்க வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்ல அட அட இதல நம்ம வெக்கப்பட வேண்டியது இருக்கு நீங்க நினைக்கிற மாதிரி இங்க எதுவும் நடக்கல ரியாவுக்கு கால்ல அடிபட்டு நீ வாயை மூடுற நீ எதுக்கு குறுக்க பேசுற அப்புறம் இது எங்கக்குள்ள இருக்குற விஷயம் புரியுதா ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நீ என்ன நீ ஒரு ரூம்ல தூங்கிட்டு தானே இருந்த அப்புறம் எப்படி இங்க ஆமா நீ எங்க இருந்து வர அது நானும் ரன்பீரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடு ஐ மீன் நான் ரன்பீர போலீஸ் ஸ்டேஷன்ல தான் மீட் பண்ணே போலீஸ் ஸ்டேஷன்லயா அப்புறம் நாங்க அங்க மாயாவை மீட் பண்ணோம் மாயா ரன்பீர் மீட் பண்ண வந்திருந்தா நான் மாயாவிய ரன்பீரையும் சந்திக்க வச்சிட்டேன் போதும் 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 நீ பிராச்சிய பார்க்க தான போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்த இல்லடி பிராச்சிய மீட் பண்ண ரன்பீர் போகல एक्चुअली மாயாவை மீட் பண்ண தான் ரன்பீர் போனும் அப்படிதானே ஒரு நிமிஷம் அம்மா நான் வந்து பிராச்சிய தான் மீட் பண்ண போயிருந்தேன் रणबीर नी प्राची मीट पने वापस स्टेशन पोने। I'm sorry, excuse me हाँ, अद दम फोन पन जांगा। Are you okay? पुरमिया 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 पो। Hello, सोलेंगा ते? हाँ द माया वड़ा पुलिस स्टेशन ड्रामा मुड़न्जर चा? या या ने नन्चे मदरी प्लान सुपर वर्को टाइड चा। Great, सीकर माया नोड़ा रोम कनी वंद्रे। संजू के टेंड फोन मदे चे। हाँ द संजू वा, इन्हीं कम माटेर पाऊँ। What? ना उंगल नीर ले पाक मुद सोल रहा के? सीकर मावा। நீ ரூம்ல இல்லங்கற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியுமா அதுவும் இல்லாம நீ பிராச்சிய மீட் பண்ண போற விஷயமும் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஐ டோன்ட் பிலீவ் இட் இவன் பிராச்சிய மீட் பண்ண போன விஷயம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியுமா இல்லையா சொல்லுங்க நீங்க ஏன் கிட்ட இவ்ளோ பெரிய பொய்யே சொல்லிருக்கீங்க நீ அப்புறம் நீ இங்க பாரு ரன்பீர் இந்த வீட்டுக்கும் அந்த பொண்ணுக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல அதனால நீ அவகிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிக்கிறது தான் நம்ம எல்லாருக்குமே நல்லது Do you have any idea how can you be so careless and stupid? அம்மா இனிமே அந்த அவசியம் இருக்காதுமா I think அவ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப் அவளாவே கட் பண்ணிட்டா இவ்வளவு தூரம் நடந்ததுக்கு அப்புறமும் கண்டிப்பா அவளுக்கு என்ன பிடிக்காதேன்னு நினைக்கிறேன் அதனால அவளை கண்டிப்பா நான் மீட் பண்ண போறது இல்ல
I think it's over. Congratulations. எல்லாம் முடிஞ்சது. ரன்வீர். 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 ரன்வீர் லிசன். ரன்வீர் இங்க பாரு. வாவ் ரியா. நீ உண்மையிலே பெரிய ஆள்டா. ரன்வீரும் பிராச்சியும் அவங்களை அறியாமலே ரொம்ப நெருக்கமாயிட்டாங்க. ஆனா நீ அவங்கள சரியா பிளான் பண்ணி பிரிச்சுட்ட. வாவ் ஐ லைக் இட். மயம் நடல கொண்டு வந்து இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை வீக் பண்ணிட்ட. வீக் என்ன வீக்கு, இது பிரேக் ஆயிடுச்சு. Riya, you're amazing. Simply amazing. Athi meet panname. Avanga sikkiram vara sonnanga. I have to go. Ranbir. Ranbir, listen to me. Ranbir, enna aachu? Ranbir. Ranbir. Enna aachu? Paathinga Vikram avan kadava saathikittan. Neenga avan kitta pesunga. Nee tension agada, na paathukuren. Ranbir. Ranbir. அடா அம்மா, என்ன கொஞ்சம் 10 நிமிஷம் தனியா விடுறீங்களா? கேட்டுச்சா அவன் என்ன சொல்றானு கேட்டிங்களா? ஆமா, நீங்க எதுக்காக என் மூஞ்சியை பாத்துட்டு நிக்கறீங்க? அவன கதவை திறக்க சொல்லி சொல்லுங்க. நீ எதுக்கு தேவலாம என்ன கதவை திறக்க சொல்லி டார்ச்சர் பண்ற? அவன் சொன்னது உனக்கு கேட்கலையா என்ன? அவன் கொஞ்ச நேரம் தனியா இருக்கணும்னு சொல்றான். கிவ் மீ அலோன். உங்களால எதுவுமே பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். நானா? நான் என்ன பண்ண? அடே ஹேய், நீ இங்க வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அதான் விடு, முதல்ல நீ எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. ராச்சியை மீட் பண்ணியா? என்ன நடந்துச்சுன்னு சொல்லு ப்ரோ. டேய், ஒரு நிமிஷம் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி கொஞ்சம் யோசிச்சிட்டு இருக்கேன். யோசி. ஆனா என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்லுப்பா. ஏதாவது அப்டேட் பண்ணுப்பா. நான் சஞ்சுவை பார்த்தேன். சஞ்சு? அந்த சஞ்சுவா? என்னது, நான் அவனை வரவே கூடாது. இந்த பக்கம் வந்தீனா நான் உன்னை வெட்டிடுவேன்னு நான் தானப்பா சொன்னேன். இப்ப என்னாச்சு? ஒரு நிமிஷம் என்ன யோசிக்க விடுறா? நீயும் தொணத்தொணன்னு பேசிட்டே இருக்க, அவங்களும் தொணத்தொணன்னு பேசிட்டே இருக்காங்க. நீ என்ன சாப்பிட்டு படுத்துட்டு இருக்க? இங்க பார், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல. சஞ்சு எதுக்காக அங்க வரணும்? ஒருவேளை அவன் அப்படியே அங்க வந்திருந்தாலும் அவன் எதுக்காக வந்தானு நான் எப்படி கேக்குறது? என்னமோ, நான் தான் அவன உள்ள போய் கதவை சாத்திக்கன்னு சொல்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்க. அப்புறம் அந்த பிராச்சி, பிராச்சினாலதான் இது எல்லாமே நடக்குது. பல்லவி, நீ ஏன் இப்படி புரியாமலே பேசுற? நானா? நானா புரியாம பேசிக்கிட்டு இருக்கேன்? எதோட சேர்த்து எதை முடிச்சு போற? இங்க பாரு, ரன்வீரும் பிராச்சியும் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களுக்குள்ள சண்டை வர்றதெல்லாம் சகஜம்தான். நானும் அப்படியே சண்டை போட்டுருக்கோம். ரெண்டு மூணு நாளைக்கு ஒருத்தருக்கு பேசாம இருந்திருக்கோம். இவ்வளவு டென்ஷன் ஆகாது, அப்பதான் வயசான காலத்துல நிம்மதியா இருப்பேன். உங்க கிட்ட பேசுறது டோட்டலா வேஸ்ட். இங்க பாருங்க, நான் எல்லாத்தையும் பாத்துக்கறேன், நீங்க எதுவும் பேசாதீங்க. ரன்வீர் கண்ணா, லிசன் டு மீ. ரன்வீர் திறந்தானா? திறக்கல. எப்படி திறப்பான்? நீங்க தானே சொன்னீங்க அவன் தனியா இருக்க ஆசைப்படுறான்னு. அதான், அவன் தனியா இருக்கிறான். சரியான கருணாக்கு உங்களுக்கு என்ன சொல்றீங்க? அப்படியே நடந்துருது. சில சமயம் நல்லது கூட நடக்கும் தெரியுமா? அப்படியா? இது வரைக்கும் நல்லதே நான் பாக்கலையே. எப்படிமா பாப்ப, சரித்திரமே அப்படிதானே இருக்கு. என்னைக்காவது புருஷங்கிட்ட பொண்டாட்டி நல்லத பாத்துருக்காங்களா? இன்னைக்கு பாக்குறதுக்கு எங்களை தப்பாதான் பாப்பீங்க, தப்பாதான் நினைப்பீங்க, தப்பாதான் யோசிப்பீங்க. பிளீஸ் பிளீஸ், நீங்க கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நீங்க பேசாம இருந்தாலே அது போதும். ரன்வீர் இங்க பாருப்பா, எங்க கூட பேசுறதுக்கு உனக்கு இப்ப மூடு இல்ல இல்லையா? பரவாயில்ல, தட்ஸ் ஓகே. நாங்க உங்ககிட்ட அப்புறமா வந்து பேசுறோம். என் பையனோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தான். நான் நானா? பழிய ஈஸியா என் மேல தூக்கி போட்டுற, ஆனா அதுக்கு காரணம் நீ தானே. மறந்துற பலு. ப்ரோ, ஆண்டி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது சரி சரி சரி, இப்ப சொல்லு. நீ சஞ்சீவை போலீஸ் ஸ்டேஷன்ல பாத்திருக்க அப்படின்னா கண்டிப்பா அவன் 100% இந்த கேஸ்ல இன்வால்வ் மட்டும் இல்ல, அவன் தான் முழுக்க முழுக்க காரணம். அவன் எதுக்காக இல்லைன்னா அங்க வர போறான். எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தான் புரியல, அவன் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கானா? அவன் எப்படி இன்வால்வ் ஆனா, யாருக்காக அந்த விஷயத்தை பண்ணான், அவன் எதுக்காக பாங்க வரணும்? அது இருக்கட்டும். நீ சஞ்சுவை எங்க பார்த்த? போலீஸ் ஸ்டேஷன்ல தான். போலீஸ் ஸ்டேஷன்லயா? சார் ஸ்ட்ரிக்டா சொல்லிருக்காரு, யாரா இருந்தாலும் உள்ள விட கூடாதுன்னு. நானும் ஸ்ட்ரிக்டா சொல்றேன், அவரை பார்க்காம இங்க இருந்து நான் போக மாட்டேன். வழிய விட சொல்றத கேளு, வழிய விட. நெருக்கமாயிட்டு வராங்கன்னு ரன்பீரோட ஃபேமிலிக்கு முன்னாடி பிராச்சி கமல் பெரிய இன்சல்ட் ஏற்பட்டுச்சு. ஆனா அதை நினைச்சு ரன்பீர் கொஞ்சம் கூட கவலையப்படல. ரியா, இது எல்லாமே எனக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறமா தான் ஒரு விஷயத்த நான் உணர்ந்தேன். பிராச்சிக்காக ரன்பீர் என்னெல்லாம் பண்ணாங்கறத பிராச்சி தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீ என்ன பண்ண ரியா?
என்னுடைய பழைய ட்ரம் கார்டை யூஸ் பண்ணு. உன்னோட ட்ரம் கார்டா மாயா? பிராச்சி முன்னாடி எல்லாம் உண்மையும் சொல்ல சொல்லி மாயா கிட்ட சொல்லிட்டேன். ஏன்னா ரன்பீர் மாயா கிட்ட ஏன் பணம் கேட்டான்? பிராச்சிக்காக தானே. அப்பதானே பிராச்சி மேல இருந்து பழி போகும். ஆனா மாயா கிட்ட பணம் கேட்டதால கண்டிப்பா பிராச்சிக்கு ரன்பீரை பிடிக்காது. அண்ட் ஐ நியூ இட். இதனால பிராச்சி ரன்பீர் மேல கோவப்பட்டு அவன சமயம் திட்டுவானு. யூ மீன் டு சே பிராச்சி அண்ட் ரன்பீர்? எஸ். பிராச்சி ரன்பீரை பார்த்து ரொம்ப மோசமா ரொம்ப பயங்கரமா கத்துனா. அத அத பாக்க ஒரு பெரிய மூவி மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாம ரன்பீர் வாயாலையும் சொல்லிட்டான் பிராச்சிக்கு அவனுக்கு உள்ள ஃப்ரெண்ட்ஷிப் கட்டுன்னு சொல்லிட்டான். சோ யூ வின். ஆமா அத்தை, கரெக்ட்டா சொன்னீங்க. நான் இன்னைக்கு ஜெயிச்சிட்டேன். ஐ திங்க் இன்னைக்கு கடவுள் என் கூட தான் இருந்தாரு. ஏன்னா நான் என்னெல்லாம் பிளான் பண்ணோன்னு எக்ஸாக்ட்லி அதே மாதிரி நடந்துச்சது. அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா மாயாவை கண்டிப்பா கூட்டிட்டு போகணும்னு யோசிச்சேன். ஏன்னா ரன்பீர் பிராச்சி கிட்ட சாக்க போக்கு சொல்லி சமாளிக்கலாம் இல்லையா. ஆனா மாயா அங்க போய் எல்லா உண்மையும் போட்டு அடிச்சுட்டா. இதனால உங்க ரெண்டு பேருக்குள்ளயும் பிரச்சனை வந்து பேசிக்கவே இல்ல. இன்ஃபேக்ட் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க கூட இல்ல. ஐ அம் கிளாட் டு சீ சோ ஹாப்பி. தேங்க்யூ. இது என்ன தத்து? ரியா, இதுக்காக தான் நான் உன்ன கூப்பிட்டேன். அப்படியா? இதுல சஞ்சு அவனோட ஆளுங்களுக்கு 20% கமிஷன் இருக்கு. அப்புறம் 2 லட்சம் ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்கு. ராஜிய மாட்டி விட்டா ஹை ப்ராமிஸ் தம். பணத்தை எங்க கொண்டு வந்து கொடுக்கறதுன்னு அவனுக்கு போன் பண்ணி கேளு. நான் போய் கொடுத்துருவேன். ஆனா என்ன அவன் வரவேணும்னு சொல்லிட்டானே. இட்ஸ் ஓகே, நான் அவன் கிட்ட பேசுறேன். நானே கேக்குறேன். என்னோட வீடுதான். வெளியில ஒரு பாட்டு இருக்கு, பாட்டுக்குள்ள சாவி இருக்கு, சாவி எடுத்து கதவு திறந்து உள்ள போய் உட்காரு. நான் வந்துருவேன். ஓகே, ஐ வில் டு தட். ஓகே, டன். நான் வீட்டுக்கு போறேன். ஓகே, ஜாக்கிரதையா போ. பி கேர்ஃபுல். டோன்ட் வரி அத்தை, இன்னைக்கு நாள் ரொம்ப சூப்பரா இருக்கு. இன்னைக்கு கடவுள் என் கூட இருக்காரு, மறந்துடாதீங்க. நல்ல வேளை ரன்வீர் என்ன ஃபாலோ பண்ணவே இல்லை. நான் உன் பின்னாடி தான் இருக்கேன் சஞ்சு. திரும்பவும் நீ தப்பு பண்ணிட்ட. நீ என்னை பார்த்து ஓடி இருக்கக்கூடாது. நான் உன் பின்னாடி சும்மா தான் ஓடி வந்தேன். ஆனால் நீ என்ன பார்த்த உடனே பயத்தில் அங்கேருந்து ஓடி போயிட்டேன். அதனால் ரொம்ப தெளிவாக கிளியர் அப்ரூவ் ஆகுது. அதாவது இந்த கேஸில் நீ கண்டிப்பாக இன்வால்வ் ஆயிருக்க. ரன்வீர் கோலியோட பிராச்சி அவளால் தான் நான் அப்படி ஆயிட்டேன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டேன். நானே என்னோடய பேச்சை கேட்க மாட்டேன், புரியுதா? நான் பழைசு கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தேன். ஆனால் என்னோட கேள்விக்கான பதில் எல்லாத்தையும் ஆரியனே சொல்லிட்டான். சரி, ஒரு விஷயம் சொல்லு. சஞ்சு நீ எங்கே பார்த்த? அவனையா? போலீஸ் ஸ்டேஷனில். இங்கே பாரு ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிய மாட்டேங்குது. திருநவனுங்க ரெண்டு பேர், நாம அவனுங்கள தானே பிடிச்சோம். அப்புறம் இதில் எப்படி சஞ்சு இன்வால்வ் ஆயிருப்பான்? ஆ, எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. நான் இன்ஸ்பெக்டர் கிட்ட போனேன். நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த கேஸில் வேற யாராவது இன்வால்வ் ஆயிருக்க மாதிரி உங்களுக்கு தோணலையான்னு. நான் ஆச்சரியப்படுற மாதிரி இன்ஸ்பெக்டரும் இதே தான் சொன்னார். கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி பிராச்சி மாஸ்டர் மைண்டாக இருக்கவே முடியாதுன்னு. ஏன் அப்படி சொன்னார்னா, பிராச்சி மாஸ்டர் மைண்டாக இருந்தானா அந்த அடியாளங்களுக்கு முன்னாடி அவளுக்கு தானே பெயில் கிடச்சிருக்கணும். ஆனால் பெயில் யாருக்கு கிடைச்சது? அந்த அடியாளங்களுக்கு தானே கிடைச்சது. ஸோ இதுக்கான அர்த்தம் என்ன? பிராச்சி மாஸ்டர் மைண்ட் கிடையாது. யார் மாஸ்டர் மைண்ட்னா, இந்த அடியாளங்களை வெளியே எடுத்தான் பேர் அவன் தான். நான் அந்த இன்ஸ்பெக்டர் கிட்ட பேர் என்னன்னு கேட்டேன். அவர் பேர் என்னன்னு யோசிச்சாரு. ஆனால் அதுக்குள்ளே அவர் வெளியே போயிட்டான்னு சொல்லிட்டாரு. நான் போய் பார்த்தேன். உடனே நான் போனேன், அவன் போயிட்டு இருந்தான். பின்னாடியே போனால் அவன் யாருன்னு பார்த்தா சஞ்சீவ் தான். அவன் பின்னாடியே போனால் அவனை பிடிக்க போனால் அவனை கிட்டத்தட்ட நான் நெருங்கிட்டேன். என்னாச்சு? இதையே நான் முதலே யோசிக்கல. என்ன இப்போ நான் சஞ்சீவை எப்படி நெருங்க போகிறேன்னு தெரியுமா? ஆ, சஞ்சீவ் தான் ஜாமீனில் எடுத்தது. ஆ, ஸோ பெயில் காப்பியில் சஞ்சீவோட அட்ரஸ் இருக்கும். அது லீகல் பேப்பர். லீகல் பேப்பர்ல தப்பான அட்ரஸ் எழுதவே முடியாது. எக்ஸாக்ட்லி. அப்ப எனக்கு சஞ்சீவோட அட்ரஸ் எங்க இருந்து கிடைக்கும்? போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு உன்னோட மொத்த அட்ரஸையும் ஒரே செகண்ட்ல கொடுத்துறாரு. அப்புறம் நீ ஏதோ புதுசா பேக் வாங்க போறதா அங்க சொல்லிட்டு இருந்தியாமே. அதனால இந்த ஏரியால எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு இடம் மட்டும்தான் பேக் வாங்குறதுக்கு இருக்கு. அதனால அதை வச்சு உன்னை நான் ட்ரேஸ் பண்ணிட்டேன். என்ன ட்ரேஸ் பண்றது அவ்வளவு சுலபம் இல்ல ரன்வீர். இப்ப எனக்கு கிடைக்க போற மொத்த பணத்தையும் இதோ இந்த பேகுக்குள்ளே போட்டுருவேன். ஏன்னா பேக்கில் பணம் கொண்டு வரவங்க அதில் ட்ராக்கர்லாம் வச்சு என்னை பிடிக்கிறதுக்காக ஏதாவது டபுள் கிராஸ் பண்ண நினச்சாங்கன்னா அது வெறும் அவங்க கனவுல மட்டும்தான் நடக்கும். நீ என் கையில் மட்டும் மாட்டினன் வை, அப்புறம் உன்னால் தப்பிக்கவே முடியாது. உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா?
என் பொண்ணோட வாழ்க்கை அழிச்சிட்டு நீங்க என்னடானா இங்க பிஸியா இருக்க மாதிரி நடிக்கிறீங்க. நான் அப்பவே பிராச்சி கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி பெரிய ஊர்ல எல்லாம் நமக்காக யாரும் வர மாட்டாங்கன்னு. எல்லாரும் சுயநலமா தான் இருப்பாங்க, நம்மளை பத்தி யோசிக்க மாட்டாங்க. ஆனா அவதான் நம்மள அவளை உங்க பொண்ணு மாதிரின்னு சொன்னீங்க, உங்க குடும்பத்துல ஒருத்தின்னு சொன்னீங்க. ஆனா குடும்பத்துல ஒருத்தவங்க கிட்ட இப்படிதான் பண்ணுவீங்களா? நீங்க நினைச்சிருந்தா பிராச்சி இந்நேரம் ஜெயிலுக்கு போ. உனக்கு நான் இப்ப முன்ன மாதிரி இரிட்டேட்டிங்கா இல்லைன்னு தோணுது? ஒருவேளை உனக்கு அந்த காரணத்தை சொல்லிருக்கலாம். நான் உன்னை பத்தி என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு. ஆனா எனக்கே ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. நான் அவனை பத்தி என்ன நினைக்கிறேன்னு, ஏன் நினைக்கிறேன்னு தெரியல. இது எப்படி நான் உங்ககிட்ட சொல்றது ஏன்னு தெரியல. என் மனசு அடிக்கடி உன்னை பத்தி மட்டும்தான் யோசிக்குது. நீ என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீ என்கிட்ட பேசுறது, உன்னோட ஸ்டூப்பிடான முகம், எனக்கு உண்மையிலேயே உன் மேல காதல் இல்ல. கண்டிப்பா இது காதலா இருக்காது. காதல் வந்துட்டா மனசு ஒரு நிலையில இருக்காது, சரியா தூக்கம் வராது. உன் மனசை தட்டி எழுப்பி கேளு அது என்ன நினைக்குதுன்னு. சானா, நீ மட்டும் இப்ப வாய மூடல. நீ 5 சமோசா தின்ன விஷயத்தை ஆண்டி கிட்ட சொல்லிருவேன். பிராச்சி சரி போ, தூங்கு. குட் நைட். குட் நைட். நீ முதல்ல தூங்கு. புரியாது, இப்படியே அழுதுகிட்டு இருக்க வேண்டியதா? என்னோட தூக்கம் போயிடுச்சு. அப்புறம் அவன் என் கூட இல்லாததுனால மனசு ஒரு நிலையில இருக்க மாட்டேங்குது. அவன் கோவமா இருந்தா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் அவன் என் பக்கத்துல இருக்கும்போது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. அவன் எப்பவும் என் கூடவே இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. ரன்பீர், மாயா வரலன்னா நான் ரன்பீருக்கு சொல்லியிருப்பேன். எனக்கு எனக்கு அவன் மேல காதல் வந்துருச்சுன்னு. ஆமா, இது காதல் தான். எனக்கு ரன்பீர் மேல காதல் வந்துருச்சு. ஐ லவ் ரன்பீர். I love Ranbir. Yes, நீங்க யாரு? உங்களுக்கு ஏன் பொண்ணு பிராச்சி கண்ணுக்கு தெரியாத போது நான் எப்படி கண்ணுக்கு தெரிவேன்? ஓ, அப்ப பிராச்சி உங்க பொண்ணா? ஆமா, அதனால்தான் நான் அவளை பத்தி வேதனைப்பட்டு இங்க ஓடி வந்திருக்கேன். ஆனா நீங்க அப்படிலாம் இல்ல மேடம். இப்போ என்னுடைய மொத்த ஃபோக்கஸும் பிராச்சி மேல தான் இருக்கு. பிராச்சியை வெளியே கொண்டு வர விஷயத்துல தான் நாங்க ரொம்ப மும்முரமா இருக்கோம். ப்ளீஸ், உங்க நாடகத்தை என்கிட்ட நடத்தாதீங்க. நிஜமாவே உங்களுக்கு பிராச்சி மேல அக்கறை இருந்திருந்தா நீங்க அவளை அரெஸ்ட் பண்ண விட்டுருக்க மாட்டீங்க. நீங்க அவளுக்காக எதுவுமே பண்ணல, இல்லனா உங்க கண்ணு முன்னாடியே அவளை அரெஸ்ட் பண்ண விட்டுருப்பீங்களா? கைதி பண்ண விட்டனா? உண்மையிலேயே பிராச்சி மேல உங்களுக்கு அக்கறை இருந்திருந்தா இந்நேரம் ஏதாவது ஒரு லாயரை கூப்பிட்டுருப்பீங்க. பிராச்சியை வெளியில கொண்டு வரதுக்கான முயற்சி எடுத்திருப்பீங்க. நீங்க பாட்டுக்கு உட்காந்து போன்ல டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. ஓ, ஆக்சுவலி மேம், அது என்னன்னா நீங்க யார நினைக்கிறீங்களோ அது நான் இல்ல. நான் உங்களை சரியா தான் நினைச்சிட்டு இருக்கேன். பிராச்சியோட அம்மான் காதல விழுந்ததும் நீங்க பிசினஸ் செக்ரட்டரி கிட்ட சொல்லி அனுப்பிட்டீங்க. நீங்க என்ன ஃபேஸ் பண்ண தயாராவே இல்ல. ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்க பண்றது தப்புன்னு. நீங்க தேவையில்லாம ஒரு திருட்டு பழியை என் பொண்ணு மேல போட்டிருக்கீங்க. இங்க பாருங்க, நான் மிஸ்டர் மெக்ரா கிடையாது. நான் ஒரு லாயர், மிஸ்டர் மெக்ராவுடைய லாயர். நீங்க பொய் வேற சொல்றீங்களா? மிஸ்டர் மெக்ரா இப்போதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியே போனாரு. நீங்க ஸ்டாஃப் லிஃப்ட் வழியா மேல வந்திருக்கீங்க. மிஸ்டர் மெக்ரா பிரைவேட் லிஃப்ட் வழியா கீழ போயிருக்காரு. அதனால தான் நீங்க அவரை மீட் பண்ண முடியல. என்ன அவாய்ட் பண்றதுக்காக எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் போய் சொல்றீங்க? தயவு செஞ்சு போய் சொல்றதை நிறுத்துங்க.
மேடம் ஒன் செகண்ட் ப்ளீஸ். நீங்க என்னுடைய கார்டை பாருங்க ப்ளீஸ். ராகேஷ் அகர்வால், லாயர், ஹைகோர்ட். ரன்பீர் கிட்ட இருந்து மிஸ்டர் மெக்ராக்கு கால் வந்துச்சு. அப்புறம் அவர் ரிசப்ஷனுக்கு கால் பண்ணி கேட்டாரு, அதாவது நீங்க யாருன்னு. நீங்க தான் பிராச்சியோட அம்மான்னு அவங்களால சொல்ல முடியல. நீங்க வேணும்னா இங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். நான் இங்க இந்த கேஸ் ஸ்டடி பண்ண தான் வந்திருக்கேன். இப்ப இந்த பிராச்சி கேஸ் மாதிரி எனக்கு 2005 ஒரு கேஸ் வந்திருக்கு. அதுல அந்த பொண்ணு அப்பாவி, அவளுக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. எங்களை மாதிரி உள்ள லாயருக்கு இந்த கேஸ் ஸ்டடி பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதனாலதான் நான் இங்க உட்காந்து பாத்துட்டு இருக்கேன். சரி, நான் இப்ப கிளம்புறேன். எக்ஸ்கியூஸ் மீ சார், ஐ அம் சோ சாரி. நான் ஐ அம் ரியலி சாரி. நீங்க ஒரு அம்மா, உங்க மனவேதனை எனக்கு புரியுது. ஐ அம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே. எத்தனையோ தடவை சொல்லி புரிய வச்சாரு, ஆனா நான் தான்